Hi friends, welcome to Avantika's Room. இன்னைக்கு நாம பார்க்க போறது எப்படி நாம வெண்ணெயில இருந்து நெய் எடுக்கிறதுங்கறது. யூஷுவலா வீட்ல வெண்ணெய் எடுத்துட்டு நெய் காசுவாங்க. பட் பேக்கெட் பால் வாங்குறவங்களுக்கு வந்து அதுல அவ்வளவா வெண்ணெயே கிடைக்காது. சோ எப்படி ஸ்டோர் பாட் பட்டர் கடையில வாங்குற பட்டர்ல இருந்து நாம எப்படி நெய் வீட்லயே செஞ்சுக்கலாங்கறத நான் இன்னைக்கு வீடியோல காட்ட போறேன். பாத்தீங்கன்னா இது பட்டர் அன்சால்ட்டட். எப்போவுமே நெய் காசுறதுக்கு அன்சால்ட்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. இது 500 கிராம் பட்டர் நான் வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை ஆன் பண்ணிட்டு இப்படி பட்டர் வந்து திரிச்சு போட்டுக்கோங்க. இதை சிம்லையே வச்சுக்கோங்க. சிம்லையே இந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும். பாருங்க உருக ஸ்டார்ட் ஆகுது. இது நல்லா உருகி வரட்டும். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா இது பட் பட்டுன்னு வெடிக்கும். அதனால சிம்லையே வச்சுட்டு இது உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க வெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு. இப்போ சிம்லையே அப்படியே ஒரு 10 நிமிஷம் விடுங்க. இதோட கலர் மாறிடும். அப்படியே மேலே டிரான்ஸ்பரண்டா ஆகும். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளை வெள்ளையா நொர நொறையா இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடியில போய் கருப்பா தங்கிட்டு நமக்கு வந்து நெய் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா மேலே தேங்கி வந்து நிற்கும். அப்பதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். இது நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி இறக்கணுன்றத. இது வரைக்கும் நீங்க வந்து இது பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் அடிக்கடி வந்து நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துட்டே இருங்க. ஃப்ளேம் மட்டும் ஃபுல் ஹையில் வைக்காதீங்க. இங்கே பாருங்க இப்போ இந்த நுரையெல்லாம் அடியில் போய் தங்கிட்டு மேலே அப்படியே கிளியராக ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும். கடைசியாக நாம் ஒரு 2 கல் உப்பும் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு இறக்கலாம். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் அது ஒரு பிடி சேர்த்து இறக்குங்க. அது இல்லாட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக கருவேப்பிலையை சேர்த்து இறக்குனீங்கன்னா நெய் ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்க நல்லா கிளியர் ஆகிட்டே இருக்கு. இதுதான் உங்களுக்கு சுத்தமான நெய். நெய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க நல்லா ஆறின பின்னாடி ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வடிகட்டி ஊத்தி வைங்க. 6 மாசமே ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க கடைசியா இவ்வளவே இவ்வளோ கல் உப்பு, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறின பின்னாடி நாம வடிகட்டி ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுப்போம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்க அடியிலலாம் போய் அந்த நுரெல்லாம் அடியில் தங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கருப்பு இது இதாது. இப்போ நம்ம அப்படியே மேலாக ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ நெய்யே, நான் இது எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. எப்போவுமே ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க.
ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நெய் நம்ம வீட்லயே செஞ்சிட்டோம் கடையில வாங்குன வெண்ணையை வச்சு ஒரு சூப்பரான நல்ல வாசனையான நெய் ரெடி ஆயிருச்சு சோ இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபர்ஸ்ட் நீங்க 100 கிராம் பட்டர் வாங்கியே ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க मरकाम सब्सक्राइब पड़ूंग थैंक यू थैंक्स फॉर वाचिंग।